கல்வியால் வரும் சக்தி. அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ் கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986 வணக்கம். அணிகலன்கள் அப்படின்னாலே அது அழகு செய்யத்தக்க ஒரு சிறப்புடையவை என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ தமிழில் கூட எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அஞ்சு ஐவகை இலக்கணத்தில் அது சொல்கிறாங்க. நமக்கு எழுத்து, சொல், பொருள் தெரியும். யாப்புங்கிறது என்னென்னா அந்த யாத்திசைத்தல், யாப்புங்கிறது அதனுடைய இலக்கணத்தை சொல்கிறது. அணின்னா என்ன அப்படின்னா அணி இலக்கணங்கிறது அழகு செய்வது. ஓமை அணி, உருவகணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படிங்கிறது. அணின்னா அந்த பாட்டினுடைய அழகை மேலும் கூட்டுவது. பாட்டுக்கு அழகு செய்யவே அணி வென்றிருக்கு. திருவள்ளுவர் ஒரு அணி சொல்கிறார் என்ன அப்படின்னா, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி. ஒருத்தனுக்கு எது அணிகலன்னா இந்த பிரேஸ்லெட்டு, மோதிரம், கழுத்தில் போட்டிருக்க செயின் இதெல்லாம் இல்லையா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறங்கிறார். சரி, அப்போ நம்ம என்னதான் அணிகள்லாம் போட்டிருந்தோம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படின்னு, இல்லை மேல்நாட்டு பெண்கள் அணிகள்னே போடுவதில்லை. இப்போ தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு குழுவினர் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் அணிகலன்கள்லாம் அணியக்கூடாது, அது அடிமை சின்னம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாகரீகமாக வாழ்ந்த இனம் நம் இனம். நாகரீகம்னா என்ன அப்படின்னா, வெந்ததை தின்னு விதி வந்தால் போகிறது வாழ்க்கை இல்லை. நம்ம ரசனை உள்ளவர்கள், அதாவது ஆடையில், அணிகளில், உணவில், உடைகளில் நாம் வந்து அழகு பார்ப்போம். அப்போ ஆதிகாலத்தில் மனிதர்கள் உலோகப் பொருள்களை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதாவது பழைய கற்காலம் புதிய கற்காலம் வேறுபாடு ஒன்றும் இல்லைங்க. அப்படியே எடுத்து அடித்தான்னா பழைய கற்காலம், அந்த கல்லை தான் கைப்பிடி மாதிரி செஞ்சுக்கிட்டான்னா அது புதிய கற்காலம். அப்புறம் கற்காலம் போக வெண்கலக்காலம்ங்கிறான், இரும்பு காலம், பிறகு வெண்கலக்காலம், அதுக்கு பிறகு தான் மாறி மாறி வருது. இதெல்லாம் என்னென்னா கருவிகள் செய்வதற்காக அவர்கள் இந்த உலோகங்களை பயன்படுத்தினார்கள். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எந்த உலோகமும் மண்ணில் அப்படியே கிடைக்காதுங்க, அது மண்ணோட மண்ணாகத்தான் இருக்கும். எடுத்து உலையில் வச்சு உருக்குறான். எப்படி ஊது உலை இருந்திருக்கு பாருங்க, தமிழன் எவ்வளோ பெரிய உருக்காளிகள் வச்சுருந்துருக்கான். அதில் தான் அவன் வந்து என்ன பண்ணணும், அதை காய்ச்சி, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் செய்திடுவீரே அப்படின்னா, அந்த இரும்பை உருக்கணும், பொண்ணை உருக்கணும், வெங்கலத்தை உருக்கணும், எல்லாத்தையும் உருக்கி வடிவமைக்கணும், அச்சுகள் உருவாக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தனியாக அந்த கருவிகள் பற்றி ஒரு நாளைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அணிகலன்கள் பற்றி பேசுகிற போது ஆண்கள் தங்களுக்குரிய அந்த கிரீடம் அணிவார்கள் அரசர்களாக இருந்தால், அதே மாதிரி வாகு வளையம்னு அணிவாங்க, வீரக்களல் அணிவாங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய அந்த நகை எவ்வளவு அவங்க அணிவாங்க அப்படிங்கிறதுக்கு இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் நீங்கள் பார்க்கணும். அவ காணல் வரிக்காக மாதவி கோவலன் கூப்பிடுறான் கடற்கரைக்கு போகலான்னு. அப்போ அவர் புறப்படுறா, 32 வகையான அணிகலன்களை அவள் அழிஞ்சிட்டு போனான்னு இளங்கோவடிகள் சொல்கிறாருங்க. உச்சந்தலையிலிருந்து அவ கால் விரல் வரைக்கும் நகை அணிகிறான். இது இப்போ நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, இந்த அணிகலன்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. அவள் அணிஞ்சா ஆடம்பரம், ஏழைகள் வாழ்க்கை, அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது நம்ம. இது பாருங்க, மூக்கில் போடுறது ஒரு நகை, மூக்குத்தி. காதில் போடுறது தோடு, குண்டலம். கழுத்தில் போடுறது அட்டிகை, பொற்றாளி. கையில் போடுறது பொன் வளையல். விரலில் போடுறது மோதிரம். இடுப்பில் இருக்கிறது ஒட்டியானம். அதே போல் காலில் இருப்பது சிலம்பு, சித்திர சிலம்பும் பர். உள்ள அப்படி பிரித்தோம்னா உள்ள மாணிக்க பரல்கள், முத்துப்பரல்கள் இருக்குமா. அப்புறம் காலில் போடுற மிஞ்சி, மற்ற அணிகலன்கள். இதில் 32 அணிகலன்களாக அவள் அணிஞ்சிட்டு போகிறான்னு பார்க்குறோம். அந்த அவள் தலையில் அணிஞ்ச அந்த தலையணிங்கிற அணிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன், நீங்கள் சிலப்பதிகாரத்தில் இப்போ சொல்கிற மாதிரியே ராமாயணத்தில் மோதிரத்தை கொண்டு வந்து அனுமன் கொடுத்த போது சீதாதேவிட்ட அவ தன்னுடைய தலையில் நடந்த சூளாமணி என்கின்ற ஒன்று எடுத்து கொடுக்குறா. பாருங்களேன், அப்போவே நமக்கு வந்து அந்த இது ராமனுடையது, இது சீதையுடையது என்பது போல் நமக்கு அந்த அணிகலன்கள் நமக்கு அடையாளம் தெரியுது. முத்திரை மோதிரம்பாங்க, அரசனுடைய மோதிரத்தை காமிச்சா பல இடங்களில் வந்து கதவுகள் திறக்குங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான அணிகலன்களை
பேரா வச்சு தான் நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் உருவாச்சு. நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்களை சொல்கிற போது கூட காலில் போடுற சிலம்பு சிலப்பதிகாரம், காதில் போடுறது குண்டல கேசி, அதே ஒரு வளையல் வளையாபதி, மேலே அணியிறது மேகலை பார்த்தீங்களா, அதே மாதிரி சிந்தாமணி சீவக சிந்தாமணி, அது வந்து சிந்தாமணி கல்லுன்னு ஒன்று கேட்டதை கொடுக்கக்கூடியதான். இது எல்லாத்தையும் கூட ஒன்றாக்கி தமிழன்னை அணிகள்லாம் அணிஞ்சிருக்குதா அப்படின்னு யார் பாடுறா அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடுறார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், அந்த பாட்டை பாருங்களேன். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், கருணை மார்பில் மீதுளிர் சிந்தாமணியும், மெல்லிடையில் மேகலையும், சிலம்பார் இன்பை போதொளிர் பூந்தாளினையும், பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூட்டி நீதி ஒளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. அப்போ இந்த பாட்டு மூலமாக இந்த அணிகலன்கள்லாம் நமக்கு தெரிய வருது. அது மட்டுமல்ல, உயர்ந்த உலோகம்னு பார்த்தா வெள்ளி இருக்குது, பித்தளை இருக்குது, தங்கம் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போ கூட அச்சய திருத்தின்னு புதுசாக ஒரு திருவிழாவே கண்டுபிடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன். இந்த தங்கம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுவது தான், எடுக்கப்பட்டாலும் இதனுடைய பளபளப்பும் இதனுடைய தன்மையும் குறையவே குறையாது. அதனால தான் இதனுடைய வகைகளை சொல்கிறப்ப ஆடகம், கிளிச்சிறை, சாதருவம், சம்பூர்ணதம் என்று நாலு வகையாக இதை பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதனுடைய தரம் இன்றைக்கி நம்ம வாட்டுக்கு 14 கேரட்டு, 8, 22 கேரட்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, அதில் எவ்வளவு செம்பு சேர்க்குறோங்கிறத பொறுத்தது. அதனால் நம்ம செம்பு சேர்த்தா தான் பொன் வந்து வளைஞ்சு கொடுக்கும், அதான் முக்கியம். அப்போ நம்ம வந்து தங்கத்தையும் அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்கிறோம், அதுதான் அவள் வந்து மாதவி அணிகிறா. அப்புறம் வைரம் அது பயன்படுத்துகிறோம். பாண்டி நாட்டு முத்துக்களுக்கு உலக புகழ் உண்டு. அதாவது கிரேக்க நாட்டு அழகிய பேரழகி ஆகிய கிளியோபாட்ரா தன்னுடைய அந்த மதுக்கிண்ணத்தில் பாண்டி நாட்டு முத்துக்களை போட்டு அதை அழகு பார்த்து அதை குடிப்பா அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். 9 வகையான நவரத்தனங்கள் அப்படிங்கிறோம். அதை வைரம், வைடூரியம், மரகதம், அந்த பச்சைக்கல்லுக்கு இப்படி வரிசையாக சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே தங்கத்தை வச்சு தான் அளவிடப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தங்கத்தினுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பளபளப்பு ஒருபோதும் குறையாது. இது மருந்து பொருளாகவும் பயன்படுதுங்கிறாங்க. இந்த தங்க பசு சாப்பிட்றதாலாம் சொல்கிறாங்க இல்லையா, மருந்து பொருளாகவும் பயன்படுது. நான் ஆச்சரியமாக சொல்கிறதா இருந்தால், இன்றைக்கி நீங்கள் இந்த உடலில் உள்ள வைக்கக்கூடிய உலோகங்களில் முக்கியமாக தங்கமும் இருக்குங்கிறாங்க. அதாவது நம்முடைய உடம்புக்குள்ளே வைக்கிறாங்க இல்லையா உலோகங்கள், அதில் தங்கம் இருக்குங்கிறாங்க. இந்த ஸ்டண்ட் வைக்கிறதுன்னு சொல்ல முடியல, அதில் எல்லாம் தங்கம் முக்கியமாக சேர்க்கப்படுதுங்கிறாங்க. ஏன்னா கெட்டு போகாமல் இருக்க, துருப்பிடிக்காமல் இருக்க, அது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அமிலங்களால் அது மாறுபடாமல் இருக்க. சிங்கப்பூர் தங்கத்தில் வந்து வெள்ளி அதிகமாக சேர்க்கப்படுறதுனால அதனுடைய பளபளப்பு கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இந்த உலோகங்கள் எல்லாம் நமக்கு மண்ணிலிருந்து கிடைச்சாலும் இந்த இதை மாற்றி நாம் அணிகலன்களாக நம்ம அணிந்து கொள்கிறப்ப எத்தனை வகையான அணிகலன்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு அணிகலன்கள் அப்படிங்கிற ஒரு நூலாக நம்முடைய சாத்தான்குளம் ராகவன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க பல்வேறு அரிய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, அது எல்லாமே இப்போ பதிப்பில் வந்திருக்குது, நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இதில் இந்த அவர் அணிகலன்கள் பற்றி சொல்கிற போது இந்த அணிகலன்களுடைய பெருமையெல்லாம் வருஷப்படுத்துகிறார். இன்னும் சொல்கிறதா இருந்தால், தங்கத்தை காட்டிலும் மேல்நாட்டினர் விரும்புவது எழுதுறீங்களா, பிளாட்டினம் என்ற ஒரு உலோகத்தை தான் விரும்புகிறாங்க. பிளாட்டினத்துக்கு என்ன பேர்னா வன் பொன் அப்படிங்கிறாங்க. இதுவே நல்லா இருக்குது. இவர் சாத்தான்குளம் ராகவன் அவர்கள் சொல்கிற போது இதை விழுப்பொன் அப்படிங்கிறார். விழுப்பொன் அப்படின்னு அது இந்த வார்த்தையும் நல்லா தான் இருக்குது. இந்த பிளாட்டினம் எதுக்குன்னா, வைரம் இருக்குது பார்த்திங்களா, அதை தங்கத்தில் பதிக்கிறது ஒரு அழகு. நம்ம வந்து அப்படி தான் பதிப்போம், தங்க கிரீடத்தில் வைரம் பதித்தது போல ஓமை சொல்லுவோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, மேல்நாட்டினர் வந்து பிளாட்டினத்தில் வைரத்தை பதிக்கிறது தான் விரும்புவாங்களாம். அதாவது
வைரம் ஒளிர்வதற்கு பேக்ரவுண்டு வந்து பிளாட்டினமாக இருந்தால் நல்லா இருக்குமா? நம்ம என்ன விரும்புகிறோம்? தங்கமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு விரும்புகிறோம். அப்போ இந்த மாதிரியான உலோகங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. குறிப்பாக தங்கம் தேடி அலைஞ்ச காலம் உண்டு. மெக்கனாஸ் கோல்டுன்னு ஒரு படம் வந்தது, அந்த தங்க புதையலை தேடி போடுறது தான் படம் முழுக்கவே. இன்றைக்கும் கூட ஆறு வகையான கதை தான் உலகத்தில் திரைக்கதைங்கிறாங்க. அந்த ஆறு வகையில் ஒன்று என்ன அப்படின்னா, அந்த தங்க வேட்டை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எதையாவது தேடி போயிட்டுருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த உலோகங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன அணிகலன்களை நம்முடைய மகளிர், ஆடவர், தெய்வங்கள், ஏன் கோயில் சிற்பங்கள் இவையெல்லாம் அணிந்திருக்கின்றன என்பது பற்றி ஓவியங்களில், சிற்பங்களில், காப்பியங்களில், இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் அணிகலன்கள் என்ற தொடராக நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.